வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவு நிலக்கடலை வச்சு ஒரு தட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம், அதிலே கால் கப் அளவு நிலக்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து வறுக்காத நிலக்கடலை. கால் கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் நிலக்கடலை போட்டுக்கலாம், பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு 5 வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசியும் சேர்த்துடலாம். இதையே கலந்து விட்டுடலாம். ஒரு 3 கட்டை பூண்டு தோல் உரிக்காமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதே நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். மாவு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க நல்லா வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு மூடி ஒரு குண்டா வச்சு அமுத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெடிப்பு வந்துச்சுன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இவ்வளோ திக்னஸ் இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி தட்டை செய்யறதுக்கு அகலமான பாத்திரமாக தான் நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம் வெளியே. இப்போ சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.